வாரம் பெருமானார் ஜீராண்டால் திருபடிகளே சரணம். குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி என்னும் பிரபந்தத்தை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே எட்டாம் திருமொழி நம் அனுபவத்திற்கு விஷயமாகிறது. எட்டாம் திருமொழியிலே குலசேகராழ்வார் தாமான பாவத்திலே சக்கரவர்த்தி திருமகனுக்கு தாலாட்டு பாடுவதாக அமைந்திருக்கிறது. அதிலே மூணாவது பாசுரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். கொங்குமலி கருங்குடலால் கௌசலைதன் குலமதலாய் தங்கு பெரும் புகழ்ச்சனகன் திருமருகாதாசரதி கங்கையிலும் தீர்த்தமலி கனபுரத்தன் கருமணியே எங்கள் குலத்தின் அமுதே ராகவனே தாலேலோ. கௌசல்யை மாதாவுடைய புத்திரனாக அவதரித்தார் சர்வேஸ்வரனான எம்பெருமான். விஸ்வாமித்ர மகரிஷி சக்கரவர்த்தி திருமகனை எழுப்பும் பொழுது கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா, கௌசல்யாவுடைய புத்திரனை அவர் துயிலெழுப்பினார். இங்கு குலசேகராழ்வார் கௌசல்யையுடைய புத்திரனான ராமபிரானுக்கு தாலாட்டு பாடுகிறார். இங்க தூங்க வைக்கிறார். விஸ்வாமித்ர மகரிஷி எழுப்புறார். அங்க கொங்குமலி கருங்குழலால், கொங்குமலி கருங்குழல்னு கௌசல்யை வர்ணிக்கிறார். கருத்த கூந்தல், அந்த கூந்தல்ல தேனெல்லாம் ஒழுகக்கூடிய மலர்களையெல்லாம் அணிந்து கொண்டு இருக்கும் பரிமளம் மிகுந்துள்ள கருத்த கூந்தலை உடையவளான கௌசல்யா குலமதலாய், இந்த கௌசல்யா தேவியினுடைய குலத்துக்கு மூத்த புத்திரனாக எம்பெருமான் அவதரித்தானே, அவன் எம்பெருமானுக்கு மூத்த புத்திரன் பிரம்மா. இந்த பிரம்மா படைத்த ஜீவாத்மாக்கள் எம்பெருமான் தான் படைக்கிறான். சிருஷ்டிய அவர்கிட்ட கொடுக்கறான். நாலு வேதத்தை கொடுத்து பிரம்மா கிட்ட கொடுத்து லோகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய ஒரு கைங்கரியத்தை பிரம்மாவிற்கு கொடுக்கிறார் எம்பெருமான். அப்ப ஸ்ரீமன்னாராயணுக்கு மூத்த புத்திரன்னா பிரம்மா. இவர் படைத்த ஜீவாத்மாக்களிலே தசரதனை தேர்ந்தெடுத்து அந்த தசரத சக்கரவர்த்திக்கு மூத்த புத்திரனாக இங்க திரு அயோத்தியிலே வந்து எம்பெருமான் ராமச்சந்திரன் திருவவதாரம் செய்கிறார். கௌசலைதன் குலமதலாய் தங்கு பெரும் புகழ்ச்சனகன் திருமருகாதாசரதி. அப்பேற்பட்ட ராமன் லோகத்தையெல்லாம் தன்னுடைய உந்தியிலே சிருஷ்டி பண்ணினார்னு புனபசுரத்தான் காட்ட காமிச்சார் ஆழ்வார். புண்டரீக மலரதன் மேல் புவனியெல்லாம் படைத்தவனே. அப்படி படைத்த எம்பெருமான் தசரத சக்கரவர்த்திக்கு மூத்த புத்திரனாக வந்து அவதாரம் பண்ணினானே. எதற்காக வந்து இங்கு அவதாரம் பண்ணினா? அந்த எம்பெருமான் ராமன் அசுரரை வதம் பண்ணுவதற்காக இங்கு வந்து அவதாரம் பண்ணினான். தங்கு பெரும் புகழ்ச்சனகன், ஜனக சக்கரவர்த்திக்கு மருமகனானான். ஜனக சக்கரவர்த்தியுடைய புத்திரி சீதா பிராட்டியை ராமபெருமான் திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டாரே.
அதனால் ஜனக சக்கரவர்த்திக்கு மருமகனான சக்கரவர்த்திக்கு மாப்பிள்ளையானார். ஜனக சக்கரவர்த்திக்கு மருமகனானார். தங்குபெரும் புகழ்ச்சனகன் அப்பேற்பட்ட பெரும் கீர்த்தி பெரும் புகழை உடைய ஜனக சக்கரவர்த்திங்கிறார். பெரும் கீர்த்தி ஜனக சக்கரவர்த்திக்கு எப்படி வந்தது? ஒரு யாகம் முடிஞ்சா அடுத்த யாகம், ஒரு யாகம் முடிஞ்சா அடுத்த யாகம், யாகம் செய்வதையே தன்னுடைய கர்மமாக நினைத்துக் கொண்டிருந்தார் ஜனகர். கர்மயோகத்திலே சிறந்தவர். ஒருமுறை தன்னுடைய ஆச்சாரியனிடத்திலே கல்வி கற்ற போது மிதிலா நகரமே தீ பற்றி எரிவதாக எல்லோரும் தெரிவித்த போது கூட தான் அமைதியாக இருந்தார். எல்லோரும் ஓடினார்கள். ஆனால் ஜனகர் இருந்த இடத்திலிருந்தே நகராமல் சொன்னாராம், எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போவதற்கு, எது நம்முடையது, எது எரிந்தால் என்ன, எல்லாம் அவனது இன்னருள். அதனால் நான் கொண்டு வந்தேனா அப்படின்னு சொன்னாராம். எரிந்தால் எரியட்டங்கிற ஒரு தீவிர திட அத்தியவசத்தோட இருந்தாராம். மகர்ஷிகள்லாம் மான்தோலுக்கும் மரவுரிக்கும் ஓடினார்களாம். பேர்பட்ட செல்வமுடைய ஜனக சக்கரவர்த்தி இருந்த இடத்தை விட்டு அசையாமல் இருந்தாராம். அப்பேற்பட்ட ஒரு புகழை உடைய தங்கு பெரும் புகழ்ச்சனகன் திருமருகாதாசரதி ஜனக சக்கரவர்த்தியுடைய மாப்பிள்ளையானாரே. தாசரதினா தசரதனுடைய புத்திரன். தாசரதி தான் சக்கரவர்த்தி திருமகன் ராமன் அப்படின்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட ராமன் எங்கே எழுந்தருளியிருக்கான்? கங்கையிலும் தீர்த்தமலி கனபுரத்தன் கருமணியே. கங்கையிலும் தீர்த்தமலியாம். கங்கா நதி என்பது மிகவும் புனிதமான நதி. எதனால புனிதமான நதி ஆச்சு கங்கை? எம்பெருமான் திருவிக்ரமாவதாரம் எடுக்கும்போது அவனுடைய திருவடியிலிருந்து பட்ட ஜலம் என்பதால் அந்த கங்கைக்கு பெருமை. எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து வந்ததால் அந்த ஜலம் திருவடிப்பட்ட பெருமை அந்த கங்கா ஜலத்துக்கு உண்டு. அது என்றோ ஒரு நாள் நடந்தது. ஆனால் கங்கையில் புனிதமாய காவிரின்னு சொல்றார் காவிரி நதிய. அது திருவரங்கத்திலே பாய்தோல்யோ, பெருமாள் பக்கத்திலே பாய்தோல்யோ. பெருமானுடைய சம்பந்தம் எப்போது இருக்கே, நித்தியபடி திருமஞ்சனம் காவிரி நதியிலிருந்து தானே. அப்ப நித்தியபடி காவிரிக்கு பெருமாளுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால கங்கையில் புனிதமாய காவிரி. கங்கையை விட காவிரிக்கு ஏத்தம் தெரிவிக்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார். இங்கேயும் அதுதான் தெரிவிக்கிறார் குலசேகர ஆழ்வார். கங்கையிலும் தீர்த்தமலி கணபுரம். திருக்கண்ணபுரம் திவ்யதேசத்திலே எழுந்தருளியிருக்கானே அந்த ராமன், அந்த திவ்யதேசத்தில் உள்ள தீர்த்தம் கங்கையை காட்டிலும் புனிதமானதுங்கிறார். கங்கைக்கு என்னைக்கோ ஒரு நாள் எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் பெற்று அந்த கங்கை புனிதமாச்சு. ஆனா திருக்கண்ணபுரத்துல நித்தியபடி பெருமாளுக்கு சம்பந்தம் இருக்கே அந்த தீர்த்தத்துல. அந்த தீர்த்தத்துல திருமஞ்சனம் எப்போதும் எம்பெருமானுடைய சம்பந்தம் இருப்பதால் கங்கையிலும் தீர்த்தமலி கணபுரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் அப்படின்னு தெரிவிக்கிறார். கங்கையிலும் தீர்த்தமலி கணபுரத்தன் கருமணியே. அப்படி திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளி இருக்கிற என் கருமணியே, என் இன்னமுதே, எங்கள் குலத்து இன்னமுதே. எங்கள் குலம்னா என்ன சொல்றார் குலசேகர ஆழ்வார்? சத்திரிய குலம். அதே சத்திரிய குலத்துல தானே ராமன் வந்து அவதாரம் பண்ணினான். அதனால எங்கள் குலத்து இன்னமுதே பரம போக்கியமான அமிர்தம் போன்றவனே இன்னமுதே ராகவனே தாலேலோ. ராகவன்னா ராமன் அர்த்தம். அப்பேற்பட்ட ராமபிரானுக்கு ஒரு தாலாட்டு பாடுகிறார் குலசேகர ஆழ்வார். திருக்கண்ணபுரம்ங்கிற திவ்ய தேசத்துல எம்பெருமான் வந்து
எழுந்தருளி இருப்பதை இந்த திருமொழியிலே காற்றார் ஆழ்வார் மேற்கொண்டு அவருடைய அனுபவம் தொடர்கிறது. அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.